நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் தான் கவிதா வயது நுப்பது இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தது இந்நிலையில் தான் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளையும் பிரிந்து தூத்துக்குடியில் தனியாக வசித்து வந்தார் முத்தியாபுரம் பகுதியில் உள்ள ஒரு லாரி செட்டில் கணக்காரராக கவிதா வேலை பார்த்து வந்தார் அப்போது அதே பகுதியில் நேதாஜி நகரை சேர்ந்த எட்வின் என்பவர் ஒரு ஐஸ் பிளான்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் அவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது இதையடுத்து இருவருமே கடந்த வருடம் திருமணம் செய்து மாதா நகர் அருகே உள்ள குமரன் தேட்டர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருந்து வந்தனர் அந்த வீட்டு வசதியாக இல்லாததால் விவேகானந்த நகர் பகுதியில் உள்ள ஹவுசிங் போர்டில் நேற்று முன்தினம் குடியேறினர் அன்று இரவு வேலைக்கு சென்ற எட்பின் மறுநாள் காலை திரும்பி வந்தார் அப்போது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது ஜன்னல் வழியாக பார்த்தபோது கவிதா உடல் கருகிய நிலையில் பிணமாக கிடந்தார் இது குறித்து அவர் தாளமுத்து நகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உள்பக்கமாக பூட்டியிருந்த வீட்டை திறந்து சென்று கவிதாவின் உடலை மீட்டனர் கவிதாவின் கை கால்களில் வெட்டுக்காயங்களும் இருந்தன தீயில் கருகியதால் உடல் அலியாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தது இதையடுத்து கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கவிதா பிணமாக கிடந்த வீட்டு அறையின் கதவு தனியாக கலற்றி எடுக்கும் நிலை இருந்ததாலும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததாலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அந்த பகுதியில் வசிப்பவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் ஜோதிபாஸ் நகரை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான கருப்பசாமி வயது முப்பத்தி ரெண்டு என்பவர் கவிதாவின் வீட்டிற்கு வந்து சென்றதாக கூறினார் இதையடுத்து போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் கவிதாவை கொன்று உடலை தீ வைத்து எரித்து அதிர்ச்சி தகவலை அவர் தெரிவித்தார் கவிதாவிற்கு எட்வினுடன் வசித்து வந்தபோது பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் வீட்டை காலி செய்யும்போது அந்த பொருட்களை கருப்பசாமியின் நாட்டில்தான் ஏற்றிச் ஏற்றி சென்றுள்ளனர் அந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கவிதாவும் கருப்பசாமியும் தனிமையில் இருந்தபோது கவிதாவுக்கு அடிக்கடி போன் வந்துள்ளது உடனே கருப்பசாமி போனை ஆப் செய்யுமாறு கூறியுள்ளார் ஆனால் கவிதாவோ போனை ஆஃப் செய்யாமல் அடிக்கடி பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமி வீட்டில் இருந்த கட்டையால் கவிதாவை தாக்கியுள்ளார் இதில் அவரது காலில் காயம் ஏற்பட்டது உடனே அக்கம்பக்கத்தினர் அழைப்பதற்காக கவிதா வீட்டை விட்டு வெளியே செல்ல முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் கருப்பசாமி கவிதாவின் கழுத்தை நேரித்து கொலை செய்துள்ளார் பின்னர் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் இருக்க மன்னனியை எடுத்து கவிதாவின் உடலில் ஊற்றி தீ வைத்து இருத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் மேற்கண்டவை போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஆட்டோ டிரைவரான கருப்பசாமியை போலீசார் கைதும் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கவிதாவின் உள்ளை போலீசார் இடத்திற்கு வந்து மீட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கும் வரை அந்த இடத்தில் கருப்பசாமியும் இருந்துள்ளார் ஆனால் அவர் எதுவும் தெரியாதது போல நின்று கொண்டு போலீசாரின் நடவடிக்கைகளை கண்காணித்துள்ளார் போலீசார் அக்கம்பக்கத்தினிடம் விசாரித்தபோது கவிதாவின் வீட்டிற்கு கருப்பசாமி வந்து சென்ற தகவலை கூறியிருக்கின்றனர் இதையடுத்து போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர் முதலில் தனக்கும் கவிதாவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல கருப்பசாமி நடித்துள்ளார் பின்னர் போலீசார் தொடர்ந்து கெடுக்குப்படி விசாரணை நடத்தியதால் கவிதாவை கொன்றதை கருப்பசாமி ஒப்புக்கொண்டுள்ளார்